ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லக்னோவி டாப்பு. ஸோ இந்த டாப் வந்து நான் ஒரு பெங்களூரில் இருக்கிற ஒரு மாலில் வந்து எடுத்தேன். ஸோ நார்மலாகவே நான் ரெடிமேடு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் நான் ரெடிமேடாக இந்த ரெண்டு டாப் எடுத்ததில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நான் எடுத்தது வந்து 40 சைஸு, ரெண்டுமே 40-40 தான் போட்டிருக்கு பாருங்கள். இதுலேயும் லேபிள்லேயும் 40 தான் இருக்குது. ஸோ 40-40 சைஸ் தான் எடுத்தேன். நான் ஆக்சுவலி பிளாக் கலர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அந்த கருப்பு கலர் டாப் வந்து 40 சைஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ட்ரையலும் பார்த்தோம். ட்ரையல் பார்த்தாலும் ரொம்ப ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு வந்து நான் ட்ரையலே பார்க்கவே இல்லை, அப்படியே எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஒயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா 44 சைஸாக இருக்குது. ஸோ ஒயிட்லேயும் வந்து லேபிளையும் மேலே 40 சைஸ் ஒட்டியிருந்துச்சு. பட் லேபிளாவது மிஸ்பிளேஸ் ஆகலாம், வேறு இது வந்து இதில் ஒட்டியிருக்கலாம். ஆனால் அதோட கார்டர்லேயும் வந்து 40 சைஸ்னு வச்சு ஸ்டிச் பண்ணியே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக தான் இருக்கும், எதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அது 44 சைஸ் இருக்குதுன்னு. ஸோ அது போட்ட டோட்டலாக, ஏன்னா அது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளாக் டாப்பை வந்து நான் ஒரு ஃபிட்டிங் ஹிட்டிங் எதுவுமே பண்ணவே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து 39 சைஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ண தெரில, இதுக்கு வந்து உள்ள இன்னர் பேரிங் கொடுத்துருந்தாங்க. இன்னர் வந்து 40 சைஸாக தான் இருந்துச்சு. அதாவது பிளாக்கு டாப் வந்து 39, இன்னர் வந்து 40. இன்னர் 40 இருந்தாலுமே கூட எனக்கு போடும்போது ஃபுல்லு வந்து டைட்டாக இருந்தது. ஏன்னாக்கா அது வந்து நமக்கு வந்து காட்டன் கிளாத்துன்றதால நமக்கு வந்து ஸ்டிச் ஆகவே இல்லை. நீங்கள் மேலே பார்த்த கிளாத்து வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்டிச் ஆகி நம்மளோட சைஸ்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உட்காந்துருச்சு. ஆனால் வந்து இந்த காட்டன் கிளாத் வந்து எனக்கு ஸ்டிச் ஆகவே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரியே இருந்தது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்றதால நான் ஒன்றும் பண்ண முடியல. நான் போட்டுட்டேன், போடும்போது ஃபுல்லு ஹிப்புக்கிட்டலாம் கிழிஞ்சிருச்சு, பட்டன்னு வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில, நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் மேலே பார்க்கும்போது செஸ்ட்டு ஃபுல்லு ஃப்ளாட்டாச்சு. சரி சொல்லிட்டு அப்போ வந்து அந்த டைமில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் இருந்தாலும் நம்ம இன்னர் வந்து நீட்டாக இருக்கணும். உள்ளே ஃப்ளாட்டாக போட்டு மேலே வந்து லூஸாக போட்டாலும் ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது. இப்போ பாருங்கள், என்னோடய ஆக்சுவல் செஸ்ட்டை விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு வச்சு 22.5, 21.5 அது வந்து 43. ஸோ 43 வர மாதிரி எனக்கு இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் கேல்குலேஷன் பண்ணி இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடும் ஒரு 2.5 இன்ச்சு கிட்டே. ஸோ 2.5 பார்த்துங்க, 5-10 இன்ச்சஸ் கிட்டே எனக்கு வந்து ரொம்ப கம்மியாச்சு. அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது அது போட்டால் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அது அவங்களே 40 சைஸ் வச்சுருக்காங்க, பட் வந்து கரெக்டாகவே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அது ஃபங்க்ஷன்லாம் ஆன பிறகு லெஷராக டைம் எடுத்து, சரி இதுக்கு நம்ம இன்னொரு டைம் வந்து என்னால் போட முடியாதுன்றது நான் திங்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்மளே ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சைடை ஃபுல்லாக பிரிச்சுட்டு திருப்பி ஒரு 2.5 இன்ச்சு நமக்கு வேணுன்றதால ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு 3 இன்ச்சஸ் பிரித்தோம். ஒரு அதோட லென்த்துக்கும் லென்த்துனா பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒன்லி எனக்கு செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் டைட் இல்லை, ஏன்னா ஹிப்பும் சேர்த்து தான் எனக்கு டைட்டாக இருந்துச்சு. அதனால் நான் ஃபுல்லாகவே ஓவரால் அப்படியே ஒரு பேட்ச் கொடுத்துட்டேன். இதே வந்து என்கிட்ட கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணித்தர சொன்னால் கூட நான் பண்ணித்தர மாட்டோம் நாங்கள், ஏன்னா இதுக்கு வந்து எவ்வளோ டபுள் ஒர்க் ஆகும். இதுவே நம்ம ஒர்க் நம்மளோடதாக இருக்கிறதால நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணிக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி போடணும்ன்ட்டு. நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கினா இது இப்போ இது எவ்வளோ வேலை பாருங்கள், 4 சைட்ஸ் பேட்ச் போடணும், அப்புறம் சைடு ஷேப் கொடுக்கணும், திருப்பி வந்து ஸ்லிட்டு போடணும். சிமிலராக வந்து ஒரு டாப் தைக்கிற வேலை தான் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ நம்ம டாப் தைக்கிற சார்ஜ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டாக்கா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு போய் இவ்வளோ கேட்குறாங்களா அப்படின்றது நம்ம நேமை அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திங்க் பண்ணிவிட்டு சரி ரொம்ப ஓகேன்ற கஸ்டமருக்கு நம்மளோட மனசுக்கு பிடிச்சுன்னா நம்ம வாங்கி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இது வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துடணும். ஆக்சுவலி 80% பண்ணவே மாட்டோம் தான் இந்த மாதிரி ஒர்க்கு, இவ்வளோ ஒர்க் இருக்கிறத. ஸோ இப்போ நமக்குன்றதால நம்ம பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இதுக்கும் ரெண்டு சைடும் ரெண்டு பீஸ் அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஒரு பீஸுக்கும் நீங்கள் ஃப்ளாட் ஸ்டிச் போடுங்க. அப்போ போட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி தனியாக நம்ம பேட்ச் போட்டது வந்து பெருசாக வந்து டிஃபெக்டாக தெரியாது, கொஞ்சம் எடுத்துகிட்டு நிற்காது. இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்டிச்சஸ் போட்டுடணும்.
கீழேயுமே வந்து என்னோடய நான் பேட்ச் போட்ட பீஸ் வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருந்தது. அந்த அது ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. கீழே லென்த்து கம்மியாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபிட்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எல்லா நாலு சைடும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி பேட்ச் போடுறது வந்து அட்வைசபிளே கிடையாது. இதே வந்து மெயின் டாப்புக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் அதோடய ஃபிட்டிங் வந்து எப்படியா இருந்தாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம இன்சைடு ஸ்லிப்பாக யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நமக்கு வர ரெடிமேட்ஸ்லாமே வந்து இப்போ என்ன 500 rupees டாப் விற்கிறாங்க, அது வந்து வித்தவுட் லைனிங்காக தான் இருக்கும். ஏன்னா 500 வித்து லைனிங் போட்டு அவங்க கொடுத்தா வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாகவே இருக்காது. ஸோ இப்போ வர டாப்லாம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் எல்லாம் எல்லா பக்கம் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது 21.5 வெயிஸ்ட்டு எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம எப்படி ஒரு டாப்புக்கு தைப்போமோ அதே மாதிரியே நம்ம அதே ஷேப் கொடுத்துட்டு இதுவும் தச்சிடணும். ஸ்லிட்டும் கொடுத்துடணும். ஸ்லிட்டுக்கு நம்ம டபுள் ஸ்டிச் எல்லாம் போடணும்னு தேவை கிடையாது. ஒரு வாட்டி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணாவே போதும். டாப் வெளியில் வரதால நம்ம டபுள் ஸ்டிச் கொடுப்போம், கார்னர் ஸ்டிச்சும் ஸ்லிட் இடத்துல கொடுப்போம். பட் இதுக்கு வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு ஆக்சுவலி 1200 வித் இன்னரோடு சேர்த்தாச்சு. ஸோ அதுக்கே வந்து நான் ஒயிட்டுக்கு மட்டும் இன்னர் வாங்கிட்டு பிளாக்குக்கு இன்னர் வாங்கிட்டு ஒயிட்டுக்கு வந்து என்கிட்ட மெட்டீரியலே என்கிட்ட எப்பயுமே வந்து வச்சுருப்போம். அட்லீஸ்ட் 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி வந்து நான் ரெடியாகவே காட்டன் மெட்டீரியல் சேர்த்து, ஏன்னா நம்ம லங்கா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த மெட்டீரியல்லே வந்து நான் பாருங்கள் நான் நீட்டாக வந்து திருப்பி நம்மளோட கரெக்டான செஸ்ட்டுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு இதுவே ரெடி பண்ணிட்டோம். கட்டிங் போட்டாச்சு. கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணியேன். ஸ்டிச்சிங் ஆக்சுவலி நான் இதில் காமிக்கல. இதில் ஸ்டிச்சிங் ஒன்றுமே வேலையே கிடையாது. ஒன்றும் நெக் பீஸ்லாம் நீங்கள் தனியாக கொடுக்கணும், டேர்ன் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது உள்ளே போகிறதால நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ரோல் பண்ணி ஆமோலும் ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்கும் ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்னோட அந்த டாப்புக்கு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்டதால். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைடு வந்து பயங்கர ஃபிட்டிங் தேவையாக இருந்துச்சு. ஏன்னா 44 சைஸ்ன்றதால் ஃபிட்டிங்கும் நம்மளே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நமக்கு அதுக்கே டெய்லரிங் கொஞ்சம் தெரிஞ்சிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளே இந்த மாதிரி ரெடிமேடில் இவ்வளோ காசு கொடுத்து கூட நம்ம வாங்கி கூட எல்லாமே வந்து அந்த ஒரு 10 பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் நம்ம ட்ரையல் பண்ணோம்னாக்கா கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு சைஸ் செக் பண்ணிட்டு நம்ம இன்னொரு சைஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆஸ் யூஷுவலி. ஸோ இது வந்து இவங்க மாலில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு வந்துட்டே எனக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. வாபஸ் கூட கொடுத்துடலாமான்னு நினச்சேன். ஆனால் திருப்பி போய் நான் கொடுத்துட்டு வரதுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஸோ ஓகே, நம்மளே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே வந்து ஃபிட்டிங்கும் பண்ணிவிட்டு ஸ்லிப்பும் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு இதுக்கு போடுக்கிறதுக்கு நானே ஸ்லிப்பும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாராலேயும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டெய்லரிங் தெரியாதவங்க வாங்கிட்டு வந்துட்டா ஒன்று ரிட்டர்ன் போய் கொடுக்கணும், இல்லைனா வந்து அவங்க ஏதாவது டெய்லர் ஷாப்பில் போய் திருப்பியும் 1-2 காசு செலவு பண்ணி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதுக்கோசரம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம். இதை வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே மேனிக்யூனில் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த ஸ்லிப்பை போட்டு மேலே வந்து என்னோடய மெயின் கிளாத்தையும் போட்டு அப்படியே காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டெய்லரிங்கு பேட்டர்ன் மேக்கிங்கு
இந்த மாதிரி பொட்டிக்கோட நாலேஜஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சா? இப்போ ஆன்லைன் கோர்சஸ் வந்து ரொம்ப அவைலபிலிட்டி இருக்குது, ரொம்ப நல்ல நல்ல ஆப்பெல்லாம் இருக்குது. ஸோ அது மூலியமாக நம்ம ஈஸியாக இருக்கிற இடத்துலேருந்தே கற்றுக்கலாம். ஸோ பேட்டர்ன் மேக்கிங், நார்மல் டெய்லரிங்கும் இருக்குது, பொட்டிக் நாலேஜ் பற்றி, பொட்டிக் பற்றி டீட்டெயில்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேர் ஆசையில் இருப்பீங்க. ஸோ கரெக்டான இடத்துல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கினா தான் வந்து அது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுனாக்கா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸில் சேர்றதா இருந்தால் கூட ஆன்லைனில் வந்து சேர்ந்து பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக வர முடியும்னா கூட டைரெக்டாக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய். Thank you.